ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள், முக்கிய செய்திகள் மற்றும் விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்காக சில முக்கியமான தகவல்கள், சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்காக சில முக்கியமான தகவல்கள் நம்ம சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மீண்டும் விமான பயணத்தடை வந்து ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கா? இப்போ சில நாடுகள்லாம் கொரோனா பரவல் வந்து மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் சில நாடுகளில் இப்போ சைனா போன்ற நாடுகள்லாம் லாக்டவுன் வந்து போடப்பட்டு வருகின்றன. அதனால் வந்து நாங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவோ இலங்கையோ மற்றும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்வதில் ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்படுமா, மீண்டும் பயணத்தடை வந்து விதிப்பாங்களா, அதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதற்கான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வந்து இன்னும் வரவில்லை. எதுவுமே அந்த மாதிரி பயணத்தடை வந்து ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. வதந்திகள் யாரும் வந்து நம்ப வேண்டாம் என்ற ஒரு தகவலை நான் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ வரையும் நீங்கள் நேரடி விமான பயணம் மேற்கொள்வதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாம். மேலும் இந்தியா வந்து வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி முதல் சர்வதேச விமான போக்குவரத்தை வந்து அவங்க தொடங்க இருக்கிறாங்க. வழக்கம் போல் விமானங்கள்லாம் வந்து இயக்கப்படும். மேலும் வந்து பல்வேறு விமான நிறுவனங்கள்லாம் அதிகமான விமானங்களை வந்து இயக்குவதற்காக அவங்க நிறைய ஃப்ளைட் ஷெட்யூல்லாம் வந்து இப்போ அறிவிச்சுட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கோ பயணம் செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. தாராளமாக வந்து வேலிடிட்டியான நீங்கள் விசா வைத்திருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பயணம் வந்து செய்ய முடியும் என்ற ஒரு தகவலை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து இப்போ வெக்கேஷனுக்காக பிளான் பண்ணுறவங்க, இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுட்டு நீங்கள் வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுறது சிறந்த முறையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து சவுதி அரேபியாவிற்கு வருவதில் எந்த ஒரு சிக்கலுமே வந்து இருக்காது. மேலும் நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போ 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தாலும் நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்யலாம். புதிய விசாவில் செல்கிறவங்க, மேலும் தடுப்பூசி போடாதவர்களும் கூட நீங்கள் சவுதி அரேபியா வந்து பயணம் வந்து உங்களால் வந்து செய்ய முடியும். முழுவதுமாக தடுப்பூசி போடலாம். இப்போ நான் வந்து சவுதியில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுட்டு, அதாவது இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்து இப்போ 8 மாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. தவக்கலானாலே மீன் போயிருச்சு. நான் சவுதி அரேபியா வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாமா, ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுமே வந்து கிடையாது. நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியா வந்து பயணம் செய்யலாம். சவுதி அரேபியா சென்ற பின்பு கூட நீங்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுக்கொள்ளலாம். தற்பொழுது வரை வந்து பயணம் மேற்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து பயணம் வந்து செய்யலாம். மேலும் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து, அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ விசிட் விசாவில் வந்து வேலை செய்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒர்க் விசா வந்து மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து தற்பொழுதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா ஜவாஜா தரப்புலேருந்தே அதை வந்து அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஏன்னா ஜவாஜத்தில் வந்து ஒருவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இப்போ விசிட் விசாவில் வந்தவங்க அவங்க வந்து டொமஸ்டிக் ஒர்க் ஸ்பீக்கராக வந்து மாற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மாற முடியாது. விசிட் விசாவில் வந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வேலை வந்து தேடிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் திரும்ப வந்து ஒர்க் விசாவில் நீங்கள் மீண்டும் தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வர முடியும். விசிட் விசா சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவை ஒர்க் விசாவை வந்து மாற்ற முடியாது என்று ஜவாஜா தரப்பில் இருந்தே வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து இப்போ அதாவது சவுதி ரியாலுக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எவ்வளோனா 20.24 சவுதி ரியாலு. அதாவது ஒரு சவுதி ரியால் வந்து 20.24 இந்தியன் ருபீஸ் ஆகும். மேலும் அதாவது ஒரு சவுதி ரியால் வந்து இலங்கை ரூபாயோட மதிப்பு 73.94 ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆகும். இப்போ ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து ஒரு சவுதி ரியாலில் வந்து இவ்வளோ ருபீஸ் இருக்குது அப்படின்னு வந்து யாரும் நினைக்க வேணாம். இப்போ இலங்கை நாட்டில் வந்து பாருங்கள், அதாவது விலைவாசிகள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது. மேலும் வந்து மக்கள் வந்து அங்கே ரொம்ப வந்து இப்போ சிரமத்துலேயும் ரொம்ப வந்து விலைவாசி அதிகமாக இருக்கும் காரணத்தினால ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து இப்போ நிறைய நண்பர்களுடைய கேள்விகள் வந்து என்னென்னா, அதாவது நாங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து வேறு கம்பெனி மாற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியடு முடிஞ்சு உங்களுக்குரிய நோட்டீஸ் பீரியடை நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வேறு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். புதுசாக நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்து வேலை மாற்றம் செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்குரிய முழு செலவுகளையும் வந்து ஏற்பார்கள். அந்த டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அதே மாதிரி இக்கமா கட்டணம் செலுத்துகிறதா இருக்கட்டும், எல்லா செலவுமே வந்து நீங்கள் புதுசாக எந்த கம்பெனிக்கு வந்து மாற்றம் செய்கிறீங்களோ அவங்க தான் அந்த பயண செலவு எல்லாமே வந்து அந்த செலவெல்லாம் ஏற்பாங்க அவங்க தான். மேலும் வந்து
இப்போ சவுதி அரேபியாவிற்கு வந்து 3 மாதம் ஆகுது, கம்பெனி வந்து பிடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வேறு கம்பெனி வந்து மாறிக்கிறலாம். எக்கமா அடிக்கலைனாலும் வேறு கம்பெனி மாறிக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் அங்கே வேலை தேடிட்டு அவங்க ஒர்க்கு தர்றவங்களாக இருந்தாலும் நீங்கள் இப்போ திரும்ப எக்ஸிட் வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப வந்து வேறு புதிய கம்பெனி வந்து வந்துக்கரலாம். அதே மாதிரி உங்களுடைய அனுமதி இல்லாமல் கூட நீங்கள் வந்து 3 மாதத்தில் கூட உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸிட் கொடுத்து திரும்ப ஊருக்கு அனுப்ப முடியும். இந்த மாதிரி சட்ட விதிகள்லாம் வந்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு தொழிலாளர் முதலாளி அனுமதி இல்லாமல் கூட வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும், முதலாளி அனுமதியுடனும் வேலை மாற்றம் செய்ய முடியும். அவங்களுக்குரிய கான்ட்ராக்ட் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க வந்து வேறு ஒரு நிறுவனத்திடம் வந்து நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். எல்லாமே உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து தெளிவாக வந்து நீங்கள் அதாவது வேலைக்கு எந்த நிறுவனத்துக்கு போகிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுடைய அக்ரிமெண்ட் காப்பியில் இருக்கா, எவ்வளோ சேலரி உங்களுக்கு, ஏர்லைன்ஸ் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுனு, அதேமாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் அக்ரிமெண்ட் காப்பியில் வந்து செக் பண்ணிக்கிறனோ. கோசி இல்லை பதிவு பண்ணவங்களுக்கு அவங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் காப்பியை அதிலேயே வந்து நீங்கள் பார்க்க முடியும். மேலும் வந்து விரைவில் சவுதி அரேபியாவில் வந்து வீட்டு பணிபுரிபவர்கள் அதாவது டொமஸ்டிக் ஒர்க் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து விடுமுறை வந்து வழங்கணும். முறையான வேலை ஒப்பந்தம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யப்பட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஊதியத்துடன் அவங்களுக்கும் விடுமுறை வந்து வழங்க வேண்டும். மேலும் சர்வீஸ் அமௌண்ட்டெல்லாம் வந்து வீட்டு பணியாளர்களுக்கும் அதாவது வீட்டு வேலை வந்து செய்வாங்களே அவங்களுக்கும் வந்து சர்வீஸ் அமௌண்ட்லாம் வந்து கிடைக்க வேண்டும். நிறைய பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷம்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் அமௌண்ட் வந்து கிடைக்குமான்லாம் தொடர்ந்து கேட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் இனிமேல்லாம் வந்து இந்த மாதிரி சலுகைகள்லாம் வந்து சவுதி அரேபியா வந்து அமல்படுத்த இருக்கிறாங்க. விரைவில் இதற்கான அறிக்கையும் சவுதி அரேபியா வந்து வெளியிடுவாங்க என்று சவுதி அரேபியாவுடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து அப்ரூவல் வந்து வழங்குவாங்க. மேலும் நிறைய நண்பர்கள் வந்து இப்போ தொடர்ந்து கேட்குற கேள்வி வந்து அதாவது இப்போ விசா வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ரெனியூவல் வந்து செய்யலை, ரீஎன்ட்ரி விசா ரெனியூவல் செய்யலை, எக்கமாக வந்து ரெனியூவல் செய்யலை, அதனால் நாங்கள் பயணம் வந்து செய்ய முடியல, இனிமேல் வந்து ரெனியூவல் செய்வதற்கு இலவசமாக ரெனியூவல் செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அவங்க இலவசமாக சவுதி அரசு இலவசமாக ரெனியூவல் செய்வதற்கு வாய்ப்பு வந்து குறைவு தான். நீங்கள் எந்த நிறுவனங்கள் மற்றும் ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் வேலை பார்ப்பீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு தான் ரெனியூவல் வந்து செய்து கொள்ள வேண்டும். பயணம் புறப்படுவதற்கு முன்பு உங்களுடைய விசா வேலிடிட்டி, எக்கமா வேலிடிட்டி, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து முறையாக சரியாக இருக்கும் பட்சத்தில் பயணம் செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. சவுதி அரேபியாவில் வந்து இப்போ வேலை செய்பவர்கள் வந்து நீங்கள் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை ஊருக்கு செல்வதில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது எமர்ஜென்சி டயத்தில் ஊருக்கு போனோம் லீவு கம்பெனியில் தரமாட்டின்றாங்க, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இந்திய எம்பசி தரப்புலேருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் labor.ria.mea.government.in அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், உங்களுடைய எக்கமா நம்பர், உங்களுடைய ஸ்பான்சர் டீடைல், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தெளிவாக மெயில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெயில் அனுப்பி நிறைய பேர் வந்து பயனடைந்துள்ளனர். தேவைப்படும் நண்பர்கள் வந்து மறக்காமல் நீங்கள் எம்பசியை வந்து தொடர்பு கொள்ளுமாறு அது இந்திய எம்பசி தரப்புலேருந்தே வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ பயணத்துக்காக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு முக்கியமான தகவல்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து நீங்கள் ஏதாவது புக் பண்ணும் பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த அதே மாதிரி தான் நீங்கள் நேம் வந்து எதுலேயுமே வந்து என்ட்ரு பண்ணணும். அந்த பேர் எழுதுறதில் நீங்கள் கரெக்டாக வந்து பாஸ்போர்ட்டில் உள்ளபடி உங்கள் நேம்லாம் வந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன். மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்து செல்பவர்கள் வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து முழுவதுமாக தடுப்பூசி போட்டவங்க வந்து எடுக்க வந்து தேவை கிடையாது. ஆனால் ஏர் சுவிதாவில் நீங்கள் தடுப்பூசி போடப்பட்ட சான்றிதழ் அல்லது பிசிஆர் பரிசோதனை ஏதாவது ஒன்றினை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோடு வந்து செய்யணும். உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் வந்து அதில் அப்லோடு வந்து செய்யணும். மேலும் அதாவது நீங்களாகவே 1 ரூபா கூட செலவு இல்லாமல் உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்களே டிஎன்இ பாஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஏர் சுவிதாவில் வந்து பதிவு பண்ண முடியும். எப்படி வந்து இ பதிவு வந்து பண்ணணும், ஏர் சுவிதாவில் எப்படி பதிவு பண்ணணுன்ற வீடியோ, மேலும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா பயணம் செய்பவர்களுக்கும் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்கும் பல்வேறு தகவல் அடங்கின வீடியோவில் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் அனைத்தும் இந்த வீடியோக்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.